கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6. நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 106. தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட திட்டங்களை இன்னும் அதிகமாக பரிசோதித்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வருகையின் நோக்கங்களை விரிவாக தருகிறது. அவை ஒரே திட்டத்தின் பாகங்களாய் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவைகளாய் இருப்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். முதல் வருகையின் விசேஷித்த நோக்கம் மனிதரை மீட்குதல். இரண்டாம் வருகையின் நோக்கமோ மீட்கப்பட்டவர்களை விடுதலையாக்குதலும் ஆசீர்வதித்தலும் இழந்து போன எல்லாவற்றையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்தலுமே ஆகும். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்த நமது இரட்சகர் அப்பலியை பிதாவிடம் ஒப்புவிக்க பரமேறினார். இவ்விதமாக மனுஷனுடைய அக்கிரமங்களுக்காக தம்மை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணினார். ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகிய மனவாட்டியின் தெரிந்து கொள்ளுதல் முடியும் வரை, அதாவது அவர்கள் தற்கால பொல்லாத உலகத்தின் எல்லா தீமைகளையும் ஜெயம் கொண்டு அப்பேற்பட்ட கணத்துக்கு தகுதியாகும் வரை, இந்த உலகத்தின் அதிபதியானவன் தனது தீமையின் ஆளுகையை தொடர தேவன் அனுமதித்து தாமதிக்கிறார். அதன் பின்பு அவருடைய பலியின் மூலம் மனுக்குலம் முழுவதும் பெற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் ஆசீர்வாதங்களை உலகத்திற்கு கொடுக்க ஆரம்பித்து பூமியில் உள்ள சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வருவார். நிச்சயமாகவே மீட்பரால் மீட்கும் பொருள் செலுத்தப்பட்டவுடனே திரும்ப கொடுத்தலும் ஆசீர்வாதமும் தொடங்கி இருக்கக்கூடும். அவருடைய வருகையும் ஆளுகையும் ஆசீர்வாதமும் அப்போதே தொடங்கி எல்லாம் ஒரே நிகழ்வாக இருக்கும் என அப்போஸ்தலர் முதலில் எதிர்பார்த்தனர். ஆனால் தேவன் நமக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை முன்னதாகவே நியமித்திருந்தார். எபிரேயர் 11:40. நமது நிமித்தமாகவே கிறிஸ்துவன் பாடுகள் நிறைவேறி 19 நூற்றாண்டுகள் ஆகியும் கிறிஸ்துவின் ஆளுகை இன்னும் நிறைவேறவில்லை. தேவன் தாமே